வணக்கம் மக்களே, பட்ஜெட் டே பெரிய அளவுக்கு வாலட்டைல் அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு வாலட்டைல் அப்படிங்கிறதே நம்ம மார்க்கெட்டில் ஏற்படலை. ஏன்னா இது ஒரு இன்டீரியம் பட்ஜெட்டு. ஸோ இந்த பட்ஜெட்டில் பெரிய அறிவிப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே வந்து இல்லை. ஸோ நார்மலாக ஆல்ரெடி பேசினதையே தான் திரும்ப வந்து பேசியிருக்காங்க. அதில் சில அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரூஃப் டாப் சோலரை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க, புதுசாக பழைய பெட்டிகளை நீக்கிட்டு வந்தே பாரத்தோட ரயில் பெட்டிகளுக்கு ஈக்குவலான பெட்டிகளை அந்த புது பழைய ரயிலில் வந்து போட போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. பெரிய ஒரு அப்டேட் அப்படிங்கிறது இல்லாத காரணத்தினால இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய வாலட்டைல் அப்படிங்கிறது ஏற்படலை. நார்மலாக பட்ஜெட் டே அப்படின்னு வந்ததுன்னா நல்லா அடித்து தூக்குவானுங்க, திடீர்னு பார்த்தா கீழே இறக்கி விடுவானுங்க. வெறும் 5 நிமிஷத்தில் 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் வந்து ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருக்கும். பட் இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கம் இல்லை, ஒரு நார்மலான ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டாக தான் போயிட்டுருக்கு. பட் யூஎஸ் மார்க்கெட் சைடு நம்ம பார்க்கும்போது நேற்று அங்கே பெரிய ஒரு இறக்கம் அப்படிங்கிறது இருந்தது. நாஸ்டாக்லாம் நல்ல ஒரு அடி அப்படிங்கிறது ஏற்பட்டது. பட் இங்கே அந்த யூஎஸ் மார்க்கெட்டோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறதுமே இங்கே பெருசாக வந்து ஏற்படாமல் தான் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஒன்று பட்ஜெட்டில் அடி உருளினாலும் இந்த யூஎஸ் மார்க்கெட் வந்து நேற்று இறங்கினால அதோட ஒரு தொற்று அப்படிங்கிறது இங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் இங்கே வந்து அதுவுமே ஏற்படலை. நேற்று நாஸ்டாக் 2% வரைக்கும் கீழே விழுந்திருந்தது. கூகுள் பார்க்கும்போது ஒரு 7.5% வரைக்கும் கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருந்தது. ஸோ பார்க்கலாம், மேபி நாளைக்கு அந்த வாலட்டைல் அப்படிங்கிறத கொண்டு வந்தாலும் கொண்டு வருவானுங்க நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா NTPC கிட்டே இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த பவர் செக்டர் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம நாட்டில் பவர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது இந்த NTPC-யை நம்ம ஆல்ரெடி போன வருஷம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 180 ருபீஸில் நல்ல ஒரு பிரேக் அவுட் வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்தது. 12 வருஷம் ஐயா வந்து பிரேக் பண்ணிச்சு இந்த NTPC, நல்ல ஒரு சான்சஸ் இருந்தது. நிறைய நண்பர்கள் கன்சிடர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்டில் வந்து நிறைய நண்பர்கள் இதை ஹோல்டும் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு டிவிடெண்ட்டை வந்து நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த கம்பெனி. இப்போ இந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த NTPC ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண நியூஸ் தான், NTPC அவங்களோட சப்சிடரியான NTPC க்ரீன் எனர்ஜி லிமிட்டெடை வந்து லிஸ்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போது அதுக்கான ஒரு அப்ரூவல் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு NTPC-க்கு கிடச்சிருக்கு. 10,000 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க NTPC. அதுவும் இந்த லிஸ்டிங் அப்படிங்கிறது March 2nd வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் NTPC தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு அப்டேட் என்னென்னா, ஒரு 5,000 கோடிக்கு மகாநதி பவர் ப்ராஜெக்டை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் பாசிட்டிவ் நியூஸாக தான் பார்க்கப்படுது. NTPC இதுக்கு முன்னாடியும் சில அக்யூசேஷன் அப்படிங்கிறத நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இன்னொரு ஒரு அக்யூசேஷனையும் NTPC பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த NTPC-யை இப்போவும் வந்து கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால், பர்ஃபெக்ட் லாங் டேர்மாக இருந்தால் மட்டும் NTPC-யை வந்து நம்ம இப்போவும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது NTPC-யை பொறுத்த வரைக்கும் இருக்குது. மற்ற பவர் செக்டர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போயிருச்சு. எக்ஸாம்பிள் டாடா பவர் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. JSW எனர்ஜி இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. வேல்யூஷனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறி இருக்கு. NTPC-யும் நல்லா ஏறி இருக்கு. பட் ஸ்டில் வேல்யூஷன் அட்ராக்டிவாக தான் இருக்குது. இன்னும் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு இருக்குது. க்ரீன் எனர்ஜியை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம பவர் செக்டரில் ஒரு இன்றியமையாத கம்பெனியாக NTPC ஸ்டில் வந்து இருக்குது. அதனால் NTPC-யை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு லாங் டேர்முக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ ஸ்லோவாக அக்யூமலேஷன் அப்படிங்கிறத நம்ம இதில் இப்போவும் வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லை புதுசாக வந்து யாராச்சும் இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா ஸ்லோவாக வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் ஒன்லி லாங் டேர்ம். இன்கேஸ் இப்போ வாங்கிட்டு கீழே இறங்குச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி ஆளாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து இதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ ஒன்லி பியூர் லாங் டேர்ம், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வந்து இதோட பயனை அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டாக்கை லாங் டேர்முக்கு இப்போது அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டாக்கில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூபிலன் ஃபுட்டு. இந்த ஜூபிலன்ட் ஃபுட்டோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே வந்து இல்லை. சமீப குவார்ட்டராக பார்க்கும்போது ரொம்பவே வந்து சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்டாக்கை சில பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க, இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. வேல்யூஷன் ரொம்பவே வந்து ஏறிடுச்சு. அதனால் இந்த நம்ம இப்போ ஸ்விங்குக்கு கூட கன்சிடர் பண்ண முடியாத நிலமையில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஜூபிலன்ட் ஃபுட்டை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்விங் ரேஞ்சில் நமக்கு கிடச்சிது. 420 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் இந்த ஜூபிலன் ஃபுட் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10-15% எக்ஸிட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலான்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்விங் லோவில் இருக்கிற மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய டைமில் நமக்கு இன்னும் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்குங்கிற ஒரு காரணத்தினால இதில் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான அவசியம் இல்லைங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு.
பஜாஜ் ஆட்டோ கிட்டேருந்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, அவங்க ஆல்ரெடி கொடுத்த ஒரு அப்டேட்டு தான் திரும்ப வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே நாங்கள் வந்து சிஎன்ஜி பைக்கை வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பஜாஜ் ஆட்டோ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் நியூ லான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ கிட்டேருந்து இப்போது அளவுக்கு அதிகமாக வந்து வந்துட்டுருக்கு. ஸோ எல்லா செக்மெண்ட்டையும் வந்து அவங்க பெருசாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, நியூ வெஹிக்கிள்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிவிஎஸ் மோட்டாரும் பார்க்கும்போது நியூ லான்சஸை வந்து கொடுக்குறாங்க, நல்ல காம்படிட் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஸோ பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் சில அதே மாடல்ஸை லைட்டாக மாற்றி பேரை மாற்றி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நியூவாக வந்து புது வெஹிக்கிள் அப்படிங்கிறது வர்றதில்லை. பட் இந்த ஒரு இனிஷியேட் அப்படிங்கிறது ஒரு புரட்சியை உண்டாக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டூ வீலர் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து இந்த எக்கனாமிக் வைஸாக வந்து கன்சிடர் பண்ணுறவங்க அதிக பேர் இருக்காங்க. மைலேஜை வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த சிஎன்ஜி மைலேஜையும் அதிகமாக கொடுக்கும், ஃபியூல் காஸ்ட்டையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். அதனால் டெஃபினட்டாக இந்த வெஹிக்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும். அடுத்தது விப்ரோ கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. விப்ரோ கிட்டேருந்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, அவங்க இந்த ஜாப் கட் அப்படிங்கிறத ரொம்ப சீரியஸாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இந்த மிட் லெவல் எம்ப்ளாயீஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அவங்களோட சேல்ரி வந்து ஒரு அளவு ரீச் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு சேல்ரி கொடுக்குறது வேஸ்ட் அப்படின்னு மாதிரி கம்பெனி வந்து திங்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான எம்ப்ளாயீஸை வந்து கிளம்பி வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மார்ஜினை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகளில் விப்ரோ ஈடுபட்டிருக்கு. விப்ரோ மட்டும் இல்லாமல் மற்ற ஐடி கம்பெனிஸும் இந்த ஜாப் கட் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் விப்ரோ இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாகவே வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஐடி செக்டர் இப்போ ரொம்ப பெயினில் தான் இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரியான ஒரு முடிவுகள் அப்படிங்கிறது இந்த கம்பெனியை இன்னும் கொஞ்சம் மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த எம்ப்ளாயீஸோட நிலைமை அப்படிங்கிறது தான் ரொம்பவே வந்து ஒரு பாவமான ஒரு நிலைமையாக இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும், அந்த இடப்பட்ட காலத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸராக இருப்பாங்க. பட் ஷேர் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஷேரை கன்சிடர் பண்ணியிருக்கோம். பிலோ 400 இப்போ 470 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் இருக்குது. ஸோ இப்போது ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறிட்டு தான் இருக்குது. நம்ம பாட்டுக்கு அப்படியே வெயிட் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம வாங்கின ப்ரைஸுக்கு வந்தால் திரும்ப அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் தாராளமாக வந்து பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா விஐபி இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த விஐபி இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ சுமாரான ஒரு ரிசல்ட்ஸ் தான் இவங்களும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஐபி இண்டஸ்ட்ரீஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ட்டு சில நண்பர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ விஐபி இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விங்குக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த ஸ்டாக்கை ஹேண்டில் பண்ணணும். மேபி இன்னும் கூட கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக்கை நம்ம ஸ்விங்குக்கு எப்போ கன்சிடர் பண்ணலான்னா 500 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை நம்ம ஸ்விங்குக்கு கன்சிடர் பண்ணலாம். அது ஒரு பெஸ்ட்டான ஒரு லெவலாக இருக்கும், ஸ்விங் லோவில் பிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த ப்ரைஸ் வந்ததுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி பிலோ 500 இமீடியட் ஸ்டாப்லாஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணணும் விஐபி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அந்த லெவல் வந்ததுன்னா கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து குஜராத் கேஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. குஜராத் கேஸ் வந்து நாளைக்கு நாள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. நம்ம வாங்கி எவ்வளோ நாள், கிட்டத்தட்ட 1 இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஷேரை நான் வாங்கி. ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா ஏற்றம் அப்படிங்கிறதே கொடுக்காம இடையில ஒரு டைம் 525 வரைக்கும் போச்சு, திரும்ப ஒரு இறக்கத்தை கொடுத்து 450 ரேஞ்சிலேயே சுற்றிட்டு இருந்தது. ஸ்டார்டிங் பண்ணது 450 ஸ்டார்ட் பண்ணோம், அங்கேருந்து திரும்ப 400 வரைக்கும் கீழே வந்தது இந்த குஜராத் கேஸ். நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன், நிறைய பேர் ஸ்டில் வந்து இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 35% மேல நமக்கு லாபத்தை தான் வந்து இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. ஸோ 400 வரைக்கும் கீழே வந்துட்டு இப்போ 577 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த குஜராத் கேஸ். வேல்யூஷனும் கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு. இன்னும் இந்த நிறுவனத்தோட ரிசல்ட்ஸ் வரல, இந்த மாதம் வந்துடும், வரும்போது அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா HPCL கூட ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த குஜராத் கேஸ். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது HPCLோட ஃபியூல் ஸ்டேஷனில் இவங்களோட குஜராத் கேஸோட ஒரு ஃபெசிலிட்டியை வந்து செட் பண்ணுறதுக்கான ஒரு சைனை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா அந்த கேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது HP ஃபியூல் ஸ்டேஷன்லேயும் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இதெல்லாம் வரதுக்கு டைம் அப்படிங்கிறது எடுக்கும், ஒரு லாங் டேர்மாக தான் இதெல்லாம் ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது குஜராத் கேஸ்க்கு வந்திருக்கு. ஆல்ரெடி 5 ஸ்டேட்டில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் தான் இந்த குஜராத் கேஸ் இருக்காங்க. ஸோ இப்போ ரேலி நடந்துட்டுருக்கு. ஸோ ரிசல்ட்ஸை பார்க்கலாம், ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசைட் அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம்.
அடுத்தது டிஸ்னியோட செல்லிங் பற்றியான அப்டேட் வந்திருக்கு. ஸோ செல் பண்ண போகிறேன் செல் பண்ண போகிறேன்னு ரொம்ப நாள் சொன்னாங்க, இப்போ ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்னி அவங்களோட 60% இந்தியாவோட பிஸ்னஸை வந்து வியாகாம் 18 வந்து செல் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. இதில் 51% வந்து ஸ்டேக்கை வந்து அம்பானி தான் வந்து ஓன் பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது ரிலையன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். நிறைய கண்டென்ட் அப்படிங்கிறது டிஸ்னியில் இருக்குது, அதுவும் டிவி சேனல்ஸ் அப்படிங்கிறதும் டிஸ்னிக்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போது ரிலையன்ஸோட கண்ட்ரோலுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஜியோவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான் இந்த ஒரு டிஸ்னியோட நியூஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அதில் வந்து லாங் டேர்ம் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த NTPC தான். ஸோ அதை வந்து அனாலிசிஸ் பண்ணுங்கள், லாங் டேர்ம்க்கு நல்லா டிசைட் பண்ணி மனசை ஸ்ட்ராங்காக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஒரு வேயாக இருக்குங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், புதுசாக வர நண்பர்களும் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை மக்களே.